ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன் ஆசை ஆசையாய் சமையல். வி ஆர் டூயிங் கொல்கட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. வணக்கம். இன்னைக்கு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். எழில் முகில் கூட சேர்ந்து செய்கிறேன். முகில் உருட்டிகிட்டு இருக்கான். நீள நீளமாக வட்ட வட்டமாக உருட்டி வச்சுருக்கோம். பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்து, பேக்கெட் மாவு தான், பிசைஞ்சு உப்பு போட்டு, லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு உருட்டி செஞ்சிட்ருக்கோம். 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இதுலேயே எல்லா கொழுக்கட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வேக வச்சுக்கிறோம். சரி, கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்ததும் ஒரு 3 மினிட்ஸ், 2 or 3 மினிட்ஸில் எடுத்துடணும் இதை. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். தண்ணி கொதிக்க கொதிக்க உள்ள போட்டு அந்த கீழே இருந்து மேலே வரும். தண்ணி கொதிச்சிருச்சு, உள்ளே போட்டு உடனே எடுத்துட்டோம். இது வெள்ளம் ஜாகிரி, வெள்ள பாகு இல்லை, அந்த கரைச்சி வச்சுக்கிறேன். ஓகே மேம், அதை ஃபில்டர் பண்ணுறோம். ஆமாம், அதை எடுத்து நாம் இந்த கொழுக்கட்டை போட்டோம்ல, வெந்நீர் கொதிக்க வச்சு அது கொழக்கொழன்னு ஆயிடுச்சு. அதுலேயே ஒரு 4 தடவை நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் கொழுக்கட்டையை. அதனால அந்த கொழக்கொழன்னு இருக்கிற அந்த தண்ணியிலேயே வெள்ளம் போட்டாச்சு, தேங்காய் போட்டாச்சு, தேவையான அளவு கொழுக்கட்டையை போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு ஏலக்காய் பொடி தூவி வச்சா கொழுக்கட்டை ரெடி. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இனிப்பு கொழுக்கட்டை. இதே காரம் I want to eat this கொழுக்கட்டை. நான் இன்ன கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கேன் இந்த ஸ்வீட்ல போடாம. This is the sweet கொழுக்கட்டை. அத வந்து காரத்துல போட போறேன். This is sweet கொழுக்கட்டை. கொழுக்கட்டை that is காரம் கொழுக்கட்டை. ஆமா, கார கொழுக்கட்டை பண்ண போறோம். அது உப்புமா மாதிரி தான். சும்மா ஒரு 2 வரமிளகாய் போட்டு, கடுகு உளுந்து போட்டு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சு, தேங்காய் பூ போட்டு, பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிரும். ஒரு 2 பரட்டைன்னா ரெடி ஆயிரும். 2-in-1 கொழுக்கட்டை, காரம் அண்ட் கொழுக்கட்டை. பச்சை மிளகாய் வேணாலும் போட்டு தாளிச்சுக்கலாம். பெருங்காயம் மாசத்துக்கு பெருங்காயம் போட்டுக்கிறோம். அது ஜீரணத்துக்கும் ரொம்ப உதவும் பெருங்காயம். கொழுக்கட்டை பால்ஸை இதில் போடுறேன். அந்த நீள நீளமாக இருந்தது வந்து ஸ்வீட்டில் போட்டிருக்கோம். கொஞ்சம் உருண்டையாக உள்ளதையும் அதில் போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கணும், தேங்காய். கொழுக்கட்டை இஸ் லைக் ரசகுல்லா. ஆமாம், அடுப்பா ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு. இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன கதை ஞாபகம் வருது? If you enjoyed the video, like, comment, share, subscribe. Have a nice day. Thank you. Click the bell icon. And click the bell icon.